வணக்கம். நான் ஓஷோனி கிராஜ் பேசுகிறேன். மனநல ஆர்வலர், ஆசிரியர், மாணவர் பயிற்சியாளர் மற்றும் வாழ்வியல் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஒரு பேச்சாளர். நான் வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய நலம் விரும்பிகள் நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் நிறைய அப்லோட் பண்ணு அப்படின்னு சொன்னதுனால இந்த பதிவேற்றம் செய்கிறேன். இந்த கேள்வி பதிலோடு ஆரம்பிக்கிறேன். எப்பப்பெல்லாம் முடியுதோ இதே பேரில் ஓஷோனிக் ராஜ் அப்படின்ற பேரில் அடிக்கடி அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி முதல் கேள்வி என்னன்னு பார்க்கலாம். விக்னேஷ் அப்படின்ற ஒரு மாணவர் வந்து கேட்டிருக்கிற கேள்வி என்னென்னா, பிளஸ் டூ எக்ஸாம் முடிச்சிருக்கிறேன்னா ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், நிறைய பேர் தப்புன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு உண்டான பதில், மேலும் இந்த கேள்வி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு உண்டான பதிலும் கூட. அதாவது விக்னேஷ், இதை வந்து வெறும் தப்புன்னு சொல்கிறவங்களும் சரி, இல்லை உனக்கு எதுவும் புரிய வைக்க முயற்சி பண்ணுற நானும் சரி, இல்லை உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே உன்னோட இந்த வயசில், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நீ சொல்கிற இந்த காதல் இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். நாங்களும் ஒன்றும் நேரடியாக வரலை. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பேசினாலே தப்பு அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. இதை பேசுறதுக்கு பயம், தயக்கம், யார்கிட்ட கேட்கறதுன்ற ஒரு சந்தேகம், அதெல்லாம் இருந்ததும் ஒரு காரணம். அதை சொல்றதுக்கு உண்டான பக்குவமான ஆட்களும் இல்லை அப்படிங்கிறதும் உண்மை. விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் எப்படி சொல்றது அப்படின்றது தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இது வந்து சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விட, இந்த வயசுல நமக்கு தேவையா இல்லையா அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் உனக்கு நான் ஏதாவது புரிய வைக்க முயற்சி பண்றேன். நான் ஒரே இதில் நான் தடுக்கலை, வேண்டாம் அப்படின்னு நான் தடுக்கலை, தப்புன்னு சொல்லலை, உனக்கு ஜஸ்ட் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். பொதுவாக இந்த வயசுல காதல் அப்படிங்கிறது வரத்துக்கு ஒரு 2 அடிப்படையான காரணம் இருக்கு. ஒன்று வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மத்தியில் எனக்குள்ள ஒரு ஃபிகர் இருக்கிறா அப்படின்னு ஒரு கெத்து காட்டுறது தான் முதல் காரணம். அது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அடிப்படையாக மனசில் பார்த்தீங்கன்னா இது ஒரு காரணமாக இருக்கும். 2வது காரணம், இந்த வயசில் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு மனநிலைமையில் அந்த உடற்கூறு படி, அது கெமிக்கல் அந்த ரியாக்ஷன்லாம் சொல்லுவாங்க, அந்த உடல் இயக்கம்லாம் சொல்லுவாங்க, அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கிறீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த டான்ஸ் கிளாஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி, ஒரு 2, 2.5, 3 வயசில் ஒரு குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, டான்ஸ் போட்டு ஆட சொன்னீங்கன்னா, ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆட சொன்னீங்கன்னா, கை கால்லாம் ஆட்ட மாட்டாங்க, ஏதோ ஒன்று ஆடுவாங்க, உடம்பு ஆட்டுவாங்க, குதிப்பாங்க, என்னமோ பண்ணுவாங்க, அது டான்ஸ்னே இருக்காது. ஆனால் அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது டான்ஸ், ஏதோ ஒன்று செய்யணுமே அப்படிங்கிறதுனால. அந்த மாதிரி தான் 2வது காரணம், என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு ஏதோ செய்யணுமே அப்படிங்கிறதுனால இந்த பருவ காதல் ஒன்று வரும். இந்த 2 தான் வந்து அடிப்படையான காரணமா இருக்கும் இந்த வயசுல காதல் வர்றதுக்கு. இல்லை இது வந்து வாழ்க்கை, அன்பு அப்படின்ற ஒரு ஒரு வசனம்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தை வந்து நான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸா பேசினா எப்படி இருக்கும். நம்ம வீட்டில் விளையாட்டு கேட்போம், என்னவாக போகிறேன் அப்படின்னும் போது அந்த குழந்தையுடைய வீட்டில் யாரெல்லாம் பார்க்குதோ, அந்த வீட்டில் அவங்க சித்தி, சித்தப்பா, அம்மா, டீச்சராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டான்ஸராக இருக்கலாம், இதெல்லாம் பார்த்துட்டு நான் இவங்கள மாதிரி வரப்போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் காமெடியாக சொல்லலாம். இல்லை நான் இப்படி தான் வரப்போகிறேன், எனக்கு இதெல்லாம் செலவாகும் அப்படி இப்படின்னு ரொம்ப சீரியஸாக பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்கேஜி படிக்கிற குழந்தை, அது நம்ம எப்படி பார்ப்போமோ அது மாதிரி தான் உங்களுடைய இந்த வயசில் இந்த அன்பு, வாழ்க்கை இதெல்லாம் பற்றி பேசினா அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இது எப்படின்னா, இது வந்து காதல் இல்லை அப்படின்ற ஒரே வார்த்தையில் சொல்கிறத விட என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். இந்த வயசில் பொதுவாக என்னென்னா, மற்றவங்களுக்கு தெரியாமல் ஒரு வேலை செய்கிறது பிடிக்கும். அது நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யலாம், அந்த திருட்டுத்தனமாகவும் இருக்கலாம், அந்த திருட்டுத்தனத்தில் ஒரு த்ரில்லான ஒரு உணர்வு ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. அந்த த்ரில் அனுபவம் தான் இந்த வயசில் உங்களுக்கு இருக்குமே தவிர, அதை வந்து நம்ம சினிமாவையோ இல்லை மீடியாவையோ பார்த்து காதல் அப்படின்னு நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம்.
இது வந்து காதல் இல்லை அப்படிங்கிறதும் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அது வெறும் வந்து த்ரில் உணர்வு, அந்த அனுபவத்தை யோசிக்க 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 உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை நம்ம காதல் நினைச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காதல், திருமணம், வாழ்க்கை, உங்களுடைய வேலை, இது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், உங்களுடைய சொந்த விஷயம். இதுல வந்து யாருக்குமே தலையிடுறதுக்கு உரிமை இல்லை. நீங்க சம்மதிச்சீங்கன்னா உங்க அப்பா அம்மா அவங்களுடைய ஐடியாவை இதுல உங்களுக்கு சொல்லலாம். நீங்க சம்மதிச்சா மட்டுமே தான். அந்த சம்மதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அந்த வயசோ அந்த சூழ்நிலையோ உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இப்போ பேரண்ட்ஸுடைய அரவணைப்புல அவங்க சப்போர்ட்ல இருக்கிற நீங்க செய்யற இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தினாலேயோ இல்ல இதன் மூலமா நடக்கக்கூடிய விளைவுகள்னாலேயோ உங்க பேரண்ட்ஸையோ உங்க சுத்தி இருக்கிறவங்களையோ அவமானப்படுத்துறதுக்கோ மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதுக்கோ உங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல தலையிடுறதுக்கு உங்க பேரண்ட்ஸுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ எப்படி உரிமை இல்லைன்னு சொல்றோமோ அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கும் உரிமை இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஒரு சிம்பிளான விஷயத்துல சொல்லி முடிக்கிற உங்களுக்கு புரியுற மாதிரி என்னன்னா, சின்ன வயசுல இருந்து அப்பா கூட சலூனுக்கு போயிருப்பீங்க, ஹேர் ஸ்டைல் எல்லாம் கட் பண்ணிருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் நான் தனியா போயிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேஜ், ஒரு ஏஜ் வந்தது இல்லையா உங்களுக்கு, தனியா போயிட்டு பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா. அதே போல ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கிற வரைக்கும் நீங்க சப்போஸ் ரெஸ்ட் ரூம் போறீங்க, டாய்லெட் போறீங்கன்னா இன்னொருத்தருடைய உங்க பேரண்ட்ஸுடைய உதவி தேவைப்படுது உங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கிறதுக்குண்டான ஒரு ஸ்டேஜ் வந்தது இல்லையா, ஒரு வயசு வந்தது இல்லையா. அது அது மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், உங்க வாழ்க்கைக்கு தேவையான நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வேற யாரையுமே பாதிக்காம நீங்களே சுயமா எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். வயசும் வரும், அதுக்குண்டான பக்குவமும் வரும், அந்த ஸ்டேஜும் லைஃப்ல வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்றது அப்படிங்கிறது தான் நல்லது. அப்புறமா இந்த விஷயம் தேவையா தேவையில்லையா எப்போ பண்ணலாம் அப்படிங்கறத முடிவை நீங்க எடுங்க. வேற யாரையும் பிளேம் பண்ணாதீங்க, முடிவு உங்களுடையதா இருக்கட்டும், ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கை. மேலும் வாழ்வு சிறக்க வாழ்த்துக்கள், வணக்கம்.